ஒரு ஹார்பி கொண்டு நீ கோர்ட்டுக்கெல்லாம் போய் சாட்சி சொல்றன்னு கேள்விப்பட்ட உண்மையா? நீ பார்த்தல ஒரு அப்பாவிய கண்ணு முன்னாடி கொலை பண்ணத உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? உங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்களை மறுபடியும் மறுபடியும் தப்பான வழிக்கே போக வைக்கிறது. பயந்துட்டியா? நான் அப்படிதான் திடீர்னு வயலண்ட் ஆயிடுவேன். நீ கோர்ட்டுக்கு போகணும். எதுவும் நான் பார்க்கல, யாரும் தெரியாத அப்படின்னு தான் சாட்சி சொல்லணும். மறுபடியும் இந்த விஷயத்துல திரும்ப இந்த மாதிரி பார்க்க கூடாது. வாங்கடா. ரெண்டு பேர்கிட்டயும் 1000 தடவை சொன்னேன், கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு, இதுக்கப்புறம் யார் இவள, எல்லாத்தையும் அழிச்சிட்டியே. அதுக்கு எதுவுமே நடக்கலையே. யார் நம்புவா? நான் எல்லார்கிட்டயும் பதில் சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டேன். எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இந்த நேரத்துல இத சொல்றது சரியானு எனக்கு தெரியல. உங்க மேல ஏற்கப்பட்டு ஒண்ணு நான் கேட்கல. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை பாத்துக்கிறேன். அரசியல் குடும்பம்ல தேவைன்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. நாளைக்கு என்ன நிச்சயம்? மந்திரி புள்ளங்கிற பேரை தவிர இவளை கூட்டிட்டு போய் காப்பாத்த உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கா? இதுக்கப்புறம் இந்த கதையை பேசி இந்த வீட்டு படியை மிதிச்ச என்னோட உண்மையான குணத்தை பாப்ப. அம்மா, நீ வாய மூடுறி, இங்கிருந்து போறியா? நில்லு, அதோ அவன்தான். Oh.
வெளியே அமைச்சிட்டு தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு உன் அப்பனும் மச்சானுங்களும் யோசிச்சுட்டு இருந்தானுங்க. கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. உனக்கு சப்போர்ட் பண்ற அந்த இன்ஸ்பெக்டர் விஜயன் அப்புறம் அவன் குரூப்பையும் விசாரணைங்கிற பேர்ல அவனை வெளியூருக்கு அமிச்சாச்சு. இதுக்கப்புறம் உன்னை இங்க அடிச்சாலும் கொன்னாலும் கேக்குறதுக்கு யாரும் இல்ல. ஆனா என்ன பண்ண முடியும்? நீ என் மச்சன் ஆக போற. ஒரே ஒரு மச்சான். ஒரு குற்றவாளியை 24 மணி நேரத்துல கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்கிறது சட்டம். ஆனா ஓ விஷயத்துல நான் சொல்றதுதான் சட்டம். என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இந்த செல்லுக்குள்ள தான் இருக்க போற. இப்படியே என் கல்யாண பத்திரிகைய படிச்சுக்கிட்டு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல சந்திப்போம். வரண்டா என் மச்சான். மீனு குட்டி வாமா போலாம். ஏழு நாள் கேம்பஸ்ல இருக்கணும்னு ஜட்மெண்ட்ல கேட்டல்ல, இன்னைக்கு மதியானமே கஸ்டடியில இருக்கணுமா? இருந்தாலும் எஃப்ஐஆர் படி கம்மியான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. நீ இல்லாம உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றதான் உங்க பிளான். அது கல்யாணம் மாதிரியே இல்ல. தமிழ்நாட்டில் ஆள்ற எல்லா மந்திரிகளும் அங்கதான் இருந்தாங்க. யார் இருந்தா என்னையா? சொந்த பையனையே ஜெயில அடைச்சிட்டாங்களே.